வணக்கம் உலக ஜனங்களே பரிசுத்த வேதாகமத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிட்டபடி பரமண்டலத்திலே கடவுள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் அந்த சிங்காசனத்தை சூழ இருபத்தி நான்கு சிங்காசனம் இருந்தது அதில் இருபத்தி நான்கு மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து பொன்முடி சூடி வீற்றிருக்கிறார்கள் கடவுளின் சிங்காசனத்தின் மத்தியிலும் சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன ஒன்றாவது ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும் இரண்டாவது ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும் மூன்றாவது ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும் நான்காவது ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்து பதினாயிரம் பதினாயிரம் ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் இருந்தனர் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பரிசுத்தவான்கள் இருந்தனர் இருபது கோடி தேவசேனைகள் அங்கே இருந்தார்கள் மேலும் பரமண்டலத்திலே யார் யார் இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது பரமண்டலம் எப்படி இருக்கிறது என்பது பரமண்டல ரகசியம் கடவுள் வானம் பூமி சமுத்திரம் உண்டாக்கினார் மேலும் வானத்தில் உள்ள சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களையும் படைத்தார் பூமியில் உள்ள காட்டு விலங்குகள் நாட்டு விலங்குகள் பரப்பன ஊர்வன மனிதர்கள் புல் பூண்டுகள் அனைத்தையும் படைத்தார் சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள் நீர்வாழ் ஜந்துக்களையும் படைத்தார் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மனிதனை பூமிக்கு அனுப்பி அவன் மூலமாக உலக ஜனங்களிடத்தில் கடவுள் பேசி வந்தார் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு மோசே நோவா எலியா எலிசா இயேசு கிறிஸ்து முகமது நபி போன்றவர்கள் மூலமாக அந்தந்த காலத்தில் உலக ஜனங்களிடத்தில் கடவுள் பேசி வந்தார் இந்த காலத்தில் யார் என்பதை மாமனிதனுக்கு கடவுள் கூறிய தீர்க்க தரிசனங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் பத்து நான்கு இரண்டாயிரத்தி பதினொன்னாம் தேதியன்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் குமாரனே என் நேசகுமாரனே என் நேசகுமாரனை பூமிக்கு தந்து உலக மக்களின் பாவத்திற்காக மறிக்கச் செய்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்ப்பித்து எனது வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன் என் நேசகுமாரன் உத்தரவுப்படி கட்டளைப்படி உனக்கு பணி கொடுக்கப்படும் உனக்கு பணி கொடுக்கும் காலத்தில் உன்னதத்தில் பரலோகத்தில் இருந்து ஒரு ஒளி உன்னை நிரப்பும் அப்பொழுது உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படும் பிதா உன்னோடே இருக்கிறேன் இருபது நான்கு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் தேதியன்று மாமனிதனிடம் இயேசு கிறிஸ்து கூறிய தீர்க்க தரிசனம் விசுவாசித்திரு ஜெபித்திரு கலங்காதே பயப்படாதே பிதா உன்மேல் பிரியமாயிருக்கிறார் உன் சிறையிருப்பு திருப்பப்படும் உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் உடம்போடுவதற்காகவும் வைக்கப்பட்டுள்ளது வைக்கப்பட்டுள்ளது உனக்கு என்று ஓர் தேசம் உன்னதமான பணி உள்ளது அழைத்து செல்வேன் ஆவியின் கனிகள் ஆவியின் வரங்கள் அனைத்தும் உனக்கு கொடுக்கப்படும் மனுஷகுமாரன் செய்த பெரிய காரியங்களைப் போல பெரிய காரியங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்ய உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படும் கலங்காதே பயப்படாதே என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் தேதியன்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் குமாரனே என் நேசகுமாரனே பிதா உன்னோடே இருக்கிறேன் உன் சிறையிருப்பு உன்னை புடம் போடுவதற்கும் பரிசுத்தப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது சிறையிருப்பு விரைவில் திருப்பப்படும் என் நேசகுமாரன் ஒரே பேரான குமாரன் உலகத்திற்கு வந்து அதிசயங்கள் அற்புதங்கள் செய்தது போல உன்னையும் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்ய வைப்பேன் என் ஒரே பேரான குமாரனோடு பணி செய்ய கடவது குமாரனின் வருகை சமீபமாயிருக்கிறது உனக்கு உரிய பணி கொடுக்கும்போது சகல அதிகாரமும் கொடுக்கப்படும் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் தேதியன்று அதிகாலை நான்கு பதினைந்து மணி முதல் ஐந்து பதினைந்து மணி வரை ஜபத்தில் தேவனாகிய கர்த்தர் மாமனிதனிடம் கூறிய தீர்க்க தரிசனம் குமாரனே என் நேச குமாரனே என் ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி ஜனத்தின் மேல் அன்பு கூர்ந்தது போல் இக்கால உன்னை ஜனத்திடம் சகல அதிகாரத்தோடு அனுப்புவேன் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் தேதியன்று காலை பத்து இருபத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று முப்பத்தி ஐந்து மணி வரை ஜபத்தில் இயேசு கிறிஸ்து மாமனிதனிடம் கூறிய தீர்க்க தரிசனம் விசுவாசித்திரு ஜெபித்திரு பிதா உன்னோடே இருக்கிறார் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் உனக்கு என்று ஓர் தேசம் பணி ஜனம் வைக்கப்பட்டுள்ளது என் சீசர்கள் ஜனத்திடம் அனுப்பியது போல உன்னையும் ஜனத்திடம் சகல அதிகாரத்தோடே அனுப்புவேன் முக்கிய குறிப்பு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாமனிதனிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை பார்த்தோம் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தேவனாகிய கர்த்தர் மாமனிதனிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை பார்ப்போம் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதியன்று காலை ஒன்பது இருபது மணி முதல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி வரை மா மனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம்

நான் இன்னொரு கூடவே இருக்கிறேன் பனி ரெண்டு நிறைவு உனக்கு என்று கொடுக்கப்பட்ட பணி ஆரம்பமானது உன் தாயின் கற்பத்திலே இருந்து நீ என்னோடு கூடவே இருக்கிற அறிந்து பன்னிரண்டு ஆண்டுகள் உனக்கு ஆகின்றது தாரியாமலே நீ இருந்தது பல காலம் இப்போது நான் உன்னோடு நீ என்னோடு இருவரும் ஒருவராகவே இருக்கிறோம் என் பணி நீ செய்ய நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை மாமிசமான மனிதனான உன்னை என் நாவியால் அபிஷேகப்படுத்தி இருக்கிறேன் பாப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணக்கூடிய ஆவியான் நீ என் புத்திரன் நான் உன் பிதா இருவருக்கும் உள்ள உறவு தந்தை மகன் உறவு என் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து பாரமண்டலத்திலே குமாரி பூமியிலே ஏன் சிங்கோசனத்திற்கு வல்லது பாரிசத்திலே அவன் வீட்டிருக்கிறான் இடது சிங்காசனம் உனக்காகவே உனக்காகவே வைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நீ சுதந்திரிப்பாயாக பரமண்டல அதிகாரம் எனக்கு பூமி அதிகாரம் உனக்கு மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி அன்று காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது இருபது மணி வரை மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் பூரமே

என் நேச குமாரன் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் ஒன்ற நான் மகிமை படுவேன் மமிசமன மனிதன் அல்ல நி என் உரியவன் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை ஆவிகா நான் உன்னை அதிசயப்படுத்தியிருக்கிறேன் என் குமாரன் என்னை சமார பூமியிலே உன்னை போல ஒருவனுக்கும் நான் அதிகாரம் கொடுக்கவில்லை கொடுக்க போறதும் இல்லை ஒரே பேரான குமாரனை நான் அனுப்பினேன் என்னோடு பாரிசத்திலே வைத்திருக்கிறேன் பரமண்டல வாழ்வு உனக்கு உள்ளது மனித வாழ்வுக்கு பின்பாக ஒரு ஸ்திரியா நமக்கு உனக்காக காத்திருக்க வேதனையோ வேதனையோடு வேதனையோடு அரமண்டனவாடு அவளோடு நான் உனக்கு வைத்திருக்கிறேன் அதற்கு முன்பு உலக ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன் பிரவாசிக்க பண்ணுவேன் உயர்ந்த அடைக்கலத்தில் ஆதியிலே தேவனாகிய கர்த்தரோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் மோசே தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கடவுளிடம் பேசியவர் மோசே பரிசுத்த வேதாகமம் மூலமாக தெரிந்து கொண்டோம் பின்பு இயேசு கிறிஸ்து பூமியிலே அவதரித்தார் மனுஷகுமாரன் பின்பு தேவகுமாரன் ஆனார் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்தார் யூத ஜனங்கள் அவரை கடவுளின் குமாரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை மோசேதான் கடவுளின் பிரதிநிதி கடவுளோடு பேசக்கூடியவர் என்று நம்பினர் செய்யாத குற்றத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து பரமண்டலம் சென்று தேவனாகிய கர்த்தரின் வலது பாரிச சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் தற்போது நமது மாமனிதன் சாதாரண மனிதனாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருகிறார் பனிரெண்டு ஆண்டு கால சிறை வாழ்க்கையில் அவருக்குள் பல மாற்றங்கள் இந்துவாக பிறந்து கிறிஸ்தவனாக மாறி தற்போது எந்த மதத்தையும் சாராதவனாக கடவுளோடு நேரடியாக பேசக்கூடிய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் மேற்கண்ட தீர்க்க தரிசனங்களின்படி கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள உறவு பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆதியிலே கடவுள் மோசே கூட இருந்தது போல ஏசு கிறிஸ்து கூட இருந்தது போல தற்போது கடவுள் நமது மாமனிதனுடன் கூடவே இருக்கிறார் தீர்க்க தரிசனங்கள் மாமனிதனிடம் கடவுள் கூறி வருகிறார் உலக ஜனங்களே நமது மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனங்களைத்தான் தோறும் கொரோனா வைரஸ் பற்றியும் தோறும் மூன்றாம் உலக போர் பற்றியும் தோறும் நமது மாமனிதன் இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் அடையாளங்கள் பற்றியும் நமது மாமனிதன் இம்மாட்டல் ரூலர் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பி வருகிறோம் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் தமிழன்